தருமபுரி மாவட்டம் ஹோகேனக்கல் அருகே சிப்ஸ் கடைக்காரரை அவரது மூன்று நண்பர்களுடன் கடத்திச் சென்று 80 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டிய கும்பலை போலீசார் கைது செய்தனர். மும்பையில் சிப்ஸ் கடை நடத்தி வந்த கூத்தப்பாடி மடத்தைச் சேர்ந்த விஸ்வநாதன் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஊர் திரும்பிய நிலையில் கடந்த 12ஆம் தேதி நண்பர்கள் 3 பேருடன் பெண்ணாகரத்திற்கு செல்வதாகச் சென்றவர் வீடு திரும்பவில்லை. செல்போன்களும் சுவிட்ச் ஆஃப் ஆன நிலையில் விஸ்வநாதனின் தம்பி பூபதிக்கு வந்த அழைப்பில் 4 பேரையும் கடத்தி வைத்திருப்பதாகவும் பணம் தரவில்லை எனில் அவர்களை கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டல் விடுத்துள்ளனர். இதுகுறித்து ஹோகேனக்கல் போலீசார் தனிப்படை அமைத்து மிரட்டல் அழைப்பு வந்த செல்போன் சிக்னலை கொண்டு மேட்டூரில் பதுங்கியிருந்த கடத்தல்காரர்களான சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த 6 பேரை கைது செய்து 4 பேரையும் மீட்டதோடு தலைமறைவான 3 பேரை தேடி வருகின்றனர். விஸ்வநாதனிடம் பணம் அதிக அளவில் இருக்கும் என்று கருதி அவரை கடத்தியது தெரிய வந்தது.